நான் உங்கள் டிவர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இது வீர ஒரு சின்ன ஒரு இது என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு லேண்டை வந்து நம்ம வாங்குறோம், அந்த லேண்ட் வாங்குறப்போ நம்ம என்ன பார்க்கணும், என்ன பண்ணணும், அந்த லேண்ட் வந்து நல்லா இல்லாத பட்சத்தில் என்னென்ன சின்ன பாப்பங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஏன்னா இது வந்து நிறைய பேர் வந்து இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடம் வாங்கிடுறோம், பட் அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியதில்லை. ஏன்னா நம்ம இப்போ நம்ம பண்ணிட்டு ஒரு சைட் வந்து ஒரு கிளைண்ட் வந்து இடம் வாங்கிக்கிறாங்க, பட் அந்த இடம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் நல்லா கிராஸாக வாங்கிட்டாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு எடுத்து ஒரு எட்டடி அந்த மாதிரி கிராஸ்லேயே வந்து நமக்கு வீணாக போகுது. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், என்ன ப்ரொசீஜர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோ கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட் வந்து கிட்டத்தட்ட இப்போ நம்ம நான் நின்றுக்கோ அந்த சைட்டு, இந்த சைட்டு பார்த்தீங்க இந்த பக்கம் கிட்டத்தட்ட வந்து 39-40 அடி இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த நெந்து அந்த வால்ல இருந்து இந்த வால் வரைக்கும் 40 அடி இருக்கு. பட் அப்படியே இங்க ஃப்ரண்ட்ல அப்படியே பார்த்தோம் வச்சுங்களேன், அப்படி வாங்க பட் அவன் அப்படியே இப்ப ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் வால்ல இருந்து இந்த வால் வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் நமக்கு வந்து 29.5 அடி தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நமக்கே திருப்பது எவ்வளவு கிராஸ் இருக்குன்னு நம்ம உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே காட்டுங்க, இங்கிருந்தே காட்டுங்க. இப்ப பாத்தீங்கன்னா 29 அடியில இருந்து இந்த 40 அடிக்கு இந்த கிராஸ் பாத்தீங்கன்னா நினைச்சு அப்படி இந்த கிராஸ் அப்படி காட்டு. அப்படி இப்போ இதை பார்த்தீங்கன்னா அங்கிருந்து இது அப்படியே வந்து நமக்கு வந்து அப்படியே டை அப்படியே ஃபுல் கிராஸ் கிட்டத்தட்ட அங்கே 0 பண்ணாலும் இங்கே கிட்டத்தட்ட 8 அடி நமக்கு வந்து இந்த இடமே வந்து வீணாக போகுது. அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து கிராஸ் வந்து இருக்கு, இப்படி கிராஸாக இருக்கு. இது கிளைண்ட்டுங்க வந்து தெரியல, நம்ம வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து பிளான் போட்ட கடைசியில் தான் அவங்களுக்கே தெரியும். இது எங்களுக்கு தெரியலீங்க, நம்ம சைட்டு இருக்குன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி பட் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சைட்டு வாங்க போகிறீங்கன்னா ஒன்று அந்த பிளானில் வாங்கி உடனே செக் பண்ணி பார்த்துங்க கிராஸ் எவ்வளோ இருக்குது. அதில் நம்ம வந்து பிளான் போட்டு பார்த்துக்குங்க, பிளான் போட்டால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா, ஒர்க் ஆகாத சின்ன ஒரு காகசம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த சைட்டு நம்ம என்ன போயிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம என்ன போட்டிக்கு வந்து ஃப்ரண்ட்டு விட்டு முன்னாடி விட்டு விட்டோம். ஆக்சுவலி இது வந்து கார்னர் சைட்டு, இந்த பக்கம் நமக்கு இடம் இருக்குது, அந்த பக்கம் இடம் இருக்குது, அதனால இந்த வழி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஃப்ரண்ட்டில் வந்து அங்கே முன்னாடி டபுள் சைடு கேட் வச்சு யூஸ் பண்ணுறப்ப பிளான் பண்ணிக்கிட்டோம். இது வந்து ஒரு 2 BHK கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் 2 இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கீழே வந்து 2 பெட்ரூம் ஒரு ஹாலு கிச்சன் அதே மாதிரி மேலே கீழே வந்து வாடகை பர்பஸ் விட்டுட்டு மேலே வந்து அதே மாதிரி ஓனராக போகிற மாதிரி அதே சேம் பிளான் தான் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த பிளான் பண்ணிட்டோம். இந்த கிராஸை வந்து மேலே வரப்போ நம்ம கரெக்ட் பண்ணி பிளான் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். பட் கீழே வந்து இந்த கிராஸ் தான் வரும், அதை நம்ம கரெக்ட் பண்ணி பண்ணியிருக்கோம். இந்த ஒவ்வொரு விஷயங்களும் வந்து இந்த பில்டிங்கில் வந்து நம்ம வந்து பண்ணுறதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இதுதான் மெயினாக சொல்லணும்னு நினச்சது தான், ஒரு நம்ம வந்து ஒரு இடம் வாங்குறப்போ சைட்டில் வந்து கிராஸ் இருக்கா இல்லை எப்படி ஸ்கொயராக இருக்கா அதை மட்டும் நீங்கள் பார்த்து வந்தீங்கன்னா போதும். நன்றி.